பதினொன்றாம் வகுப்பு கணக்கு பதிவியல் அலகு 1 கணக்கியல் சூழல். கணக்கியல் சூழல் அப்படின்னா ஒரு கணக்கியல் எதில் தொடங்கி எதில் முடிகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் இந்த கணக்கியல் வந்து தொடக்கமாக முடியும் இல்லாமல் ஒரு தொடக்கத்தில் தொடங்கி அது சூழல் மாதிரி சுற்றி சுற்றி, அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி வர்றதுனால தான் இதை கணக்கியல் சூழல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு கணக்கியல் சூழல்களில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா நடவடிக்கைகள். எந்த ஒரு வியாபார நடவடிக்கைகள் நடக்கிறதோ அதை தான் நம்ம நடவடிக்கைகள்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பொருட்களை வாங்குறது, பொருட்களை விற்பனை செய்வது, இதெல்லாமே ஒரு நடவடிக்கைகள். இந்த நடவடிக்கைகள் பணம் அல்லது பணம் சார்ந்த நடவடிக்கையாக இருக்க வேண்டும். நடவடிக்கை நடந்த உடனே நம்ம அடுத்து குறிப்பேடு பதிவு செய்வோம். குறிப்பேடில் பதிவு செய்ததுக்கு அப்புறமாட்டு எடுத்தெழுதி இருப்பு கட்டுவோம், அதை பேரேடு அப்படின்னு சொல்லுவோம். பேரேடுக்கு அப்புறமா இருப்பாய்வு தயார் செய்வோம். இருப்பாய்வு தயார் செய்ததுக்கு அப்புறமா வியாபார கணக்கு தயாரிப்போம். வியாபார கணக்கிற்கு அடுத்தபடியாக லாப நட்ட கணக்கு தயாரித்து இறுதியாக இருப்புநிலை குறிப்பு தயாரிப்போம். அடுத்த வருடத்திற்கு திரும்பவும் இருப்புநிலை குறிப்பிலிருந்து தொடக்க பதிவு தொடங்கி திரும்பவும் குறிப்பேட்டில் பதிவு செய்து எடுத்து எழுதி இப்படியே ஒரு ரொட்டேஷன் அட்டே இந்த கணக்கில் சூழல் வந்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு படிநிலை என்ன அப்படின்னா நடவடிக்கைகளை இனம் கண்டு குறிப்பேட்டில் பதிவு செய்தல். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், கணக்கியலின் முதல் படிநிலை வணிகத்தின் நிதி நடவடிக்கைகளை அடையாளம் காண்பது. இந்த நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கணும் அப்படின்னா பணம் அல்லது பணம் சம்பந்தமான நடவடிக்கைகளாக இருக்கணும். இதுக்கு இந்த நடவடிக்கைகள் நடக்கிறது கூட ஆதார ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு குறிப்பேட்டில் பதிவு செய்யப்படும். இரண்டாவதாக எடுத்தெழுதுதல் மற்றும் இருப்பு கெட்டுதல். இந்த எடுத்தெழுதுதல் மற்றும் இருப்பு கெட்டுதலுங்கிறது பேரேடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேரேடில் தான் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் கணக்குகள் வகைப்படுத்தப்பட்டு அதனுடைய இருப்புகள் கண்டறியப்படும். பற்று பக்க மொத்தத்திற்கும் வரவு பக்க மொத்தத்திற்கும் இடையேயான வேறுபாட்டு தான் இருப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்கிறோம். மூன்றாவதாக இருப்பாய்வு தயாரித்தல். பேரேட்டில் கிடைக்கக்கூடிய இறுதி இருப்புகளை கொண்டு இருப்பாய்வு தயாரிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக வியாபார கணக்கு தயாரித்தல். இருப்பாய்வில் கிடைக்கக்கூடிய விவரங்களை கொண்டு வியாபார கணக்கு தயாரிக்கப்பட்டு வியாபார கணக்கில் மொத்த லாபம் அல்லது மொத்த நட்டம் கண்டறியப்படுகிறது. அடுத்ததாக லாப நட்ட கணக்கு தயாரிக்கப்பட்டு லாப நட்ட கணக்கின் மூலமாக நிகர லாபம் அல்லது நிகர நட்டம் கண்டறியப்படுகிறது. இறுதியாக இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கப்பட்டு இருப்புநிலை குறிப்பின் மூலம் ஒரு வியாபார நிறுவனத்தின் பொறுப்புகள் என்ன, சொத்துக்கள் என்ன என்பதை கண்டறியப்படுகிறது. கணக்கியலின் நோக்கங்கள். கணக்கியலின் நோக்கங்கள் என்னவென்றால் நிதி நடவடிக்கைகள் மற்றும் நிகழ்வுகள் குறித்து முறையான பதிவேடுகளை வைத்திருத்தல், வணிக நிறுவனத்தின் லாபம் அல்லது நட்டத்தை கண்டறிதல், வணிக நிறுவனத்தின் நிதிநிலை மற்றும் நிலையை அறிதல், பல்வேறு பயனீட்டாளர்களின் தேவைக்கேற்ப தகவல்களை வழங்குதல். பயனீட்டாளர்கள் அப்படின்னா அரசாங்கமோ இல்லைன்னா நம்மளோட நிறுவனத்தில் ஷேர்ஸ் அந்த மாதிரி வாங்குறவங்க யாராவது இருந்தாங்கனாலோ இந்த மாதிரி உள்ளவங்களை தான் நம்ம பயனீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக நிறுவனத்தின் சொத்துக்களை பாதுகாத்தல், நிறுவனத்தின் கடன் தீர்க்கும் திறன் மற்றும் நீர்மைத்தன்மையை அறிதல். கடன் தீர்க்கும் திறன்னா ஒவ்வொரு நிறுவனமும் கடன் வாங்காமல் இருக்காது, அப்படி கடன் வாங்கும்போது அதோட சொத்து பொறுப்புகள் நீர்மைத்தன்மைகள் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சால் தான் யாருனாலும் கடன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கடன் தீர்க்கும் திறன் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அதுக்கு கணக்கியல் மிக மிக தேவையான ஒன்றாகும். அடுத்ததாக கணக்கியலின் பணிகள். கணக்கியல் அதிக நிறைய பணிகளை உள்ளடக்கியுள்ளது. அதில் குறிப்பாக உள்ள பணிகளை மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் அளவிடுதல். அளவிடுதல் வணிக நடவடிக்கைகள் குறித்து முறையான ஆவணங்களை வைத்திருக்கோம். ஒவ்வொரு நிறுவனமும் முறையான ஆவணங்களை வைத்து தான் அந்த ஆவணங்கள் மூலமாக பதிவு செய்து எடுத்தெழுதி கடைசியாக இறுதி கணக்குகளை தயாரிக்குகிறது. இரண்டாவதாக முன்னறிதல். வணிக நிறுவனத்தின் எதிர்கால செயல்திறன் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும்னா அதுக்கு முன்னாடியே கணக்கியலை முறையாக நம்ம பராமரிச்சிருக்கணும். மூன்றாவது ஒப்பிடுதல். ஒவ்வொரு காலத்தோடு போன வருடம் எவ்வளவு லாபம் வந்திருக்கு, இந்த வருடம் எவ்வளவு லாபம் வந்திருக்கு, போன வருடம் எவ்வளவு சொத்துக்கள் இருந்துச்சு இப்படின்னு ஒவ்வொரு வருடமும் திட்டமிடவும் ஒப்பிட்டு பார்க்கவும் கட்டாயமாக கணக்கியல் முறையான வழியில் பதிவு செய்திருக்க வேண்டும். முடிவெடுத்தல். கணக்கியல் முறையாக பதிவு செய்தால் மட்டுமே தான் திட்டமிடுவதற்கும் செயல்திறன் மதிப்பீடு, கட்டுப்பாடு, மேலாண்மை போன்ற பணிகளுக்கு எளிதாக தகவல்கள் கிடைக்கும். ஐந்தாவது கட்டுப்பாடு.
கணக்கியல் ஒரு கட்டுப்பாட்டு கருவியாக இருக்கிறதுனால தான் இது கையாண்ட பல்வேறு வழிமுறைகளை குறித்து பலம் மற்றும் பலவீனங்களை கண்டறிந்து கருத்து தெரிவிக்க முடிகிறது. மேலும் வணிக கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் கடைபிடிக்கப்பட்டனவா என்பதை மதிப்பீடு செய்யும் கருவியாக இது பயன்படுகிறது. 6வது, அரசுக்கு உதவி புரிதல். வரி விதிப்பு, மானியம் வழங்குதல் போன்ற பல காரணங்களுக்காக அரசுக்கு வணிகத்தின் நிதி சார்ந்த முழுமையான தகவல்கள் தேவைப்படுகின்றன. வணிக நிறுவனங்களை கட்டுப்படுத்த தேவையான அவற்றை பற்றிய உரிய தகவல்களை கணக்கியல் அரசுக்கு வழங்குகிறது. கணக்கியலின் முக்கியத்துவம். ஒவ்வொரு நிறுவனமும் கணக்கியலை கண்டிப்பாக தயாரிக்கும், ஏன்னா அது ஒரு அடிப்படை தேவையாக ஒவ்வொரு நிறுவனத்துக்கு விளங்குகிறது. அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து முறையான பதிவேடுகள். ஒவ்வொரு நிறுவனமும் நிதி சார்ந்த நடவடிக்கைகளை முறையாக பதிவு செய்கின்றன. பதிவேடுகள் பொதுவாக தலைப்பின் கீழ் வகைப்படுத்தப்பட்டு தொகுக்கப்படுகின்றன. 2வது, நிதிநிலை அறிக்கை தயாரித்தல். வருமான அறிக்கை அல்லது வியாபாரம் மற்றும் இலாப நட்ட கணக்கு, பற்றியிருப்பு, நிலை குறிப்பு போன்ற நிதிநிலை அறிக்கைகளை காலமுறை தோறும் ஒவ்வொரு நிறுவனம் தயாரிப்பதற்கு இது பெரிதும் உதவி புரிகிறது. இப்படி தயாரிக்கிறதுனால உரிமையாளர்களுக்கு லாபத்தை எளிதாக கணக்கிடவும் எதிர்கால வளர்ச்சிக்கு நிதியை அளிக்கவும் உதவுகிறது. 3வது, வளர்ச்சியை மதிப்பிடுதல். நிதிசார் விவரங்களை பகுப்பாய்வு செய்து உயிர்த்துணர்வதன் மூலமாட்டு பல்வேறு செயல்களின் வளர்ச்சியை மதிப்பிடவும் பலவீனங்களை கண்டறிவதற்கும் கணக்கியல் உதவுகிறது. 4வது, முடிவெடுக்க உதவுதல். ஒரு நிறுவனத்தின் நிர்வாகம் அதன் பணிகளை நிறைவேற்றுவதற்கு வழக்கமான மற்றும் செயல் தந்திர முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது. தக்க முடிவுகளை தக்க நேரத்தில் எடுப்பதற்கு கணக்கியல் உதவுகிறது. 5வது, சட்ட தேவையை பூர்த்தி செய்தல். வருங்காலத்தில் தேவைப்படும் சட்ட தேவைகள், வரி விதிப்பு போன்ற வருமான அறிக்கை தயாரிப்பது, சமர்ப்பித்தல் போன்றவற்றிற்கு கணக்கியல் உதவுகிறது. பயனீட்டாளர்களுக்கு தகவல் தருதல். உரிமையாளர்கள், நிர்வாகம், கடனிந்தோறு, பணியாளர்கள், நிதி அளிப்பவர்கள் போன்றவர்களுக்கு தகவல் தருவதற்கு கணக்கியல் முக்கியத்துவமாக செயல்படுகிறது. சட்ட சான்றாக இருத்தல். நீதிமன்றத்தில் வழக்கு ஏதாவது வந்தாலோ, ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் தீர்வு காணுவதற்கு இது ஒரு சட்ட சான்றாக இருக்கிறது. வரி கணக்கிடுதல். வருமான வரி மற்றும் இதர வரிகள் கணக்கிடுவதற்கு கணக்கியல் கட்டாயமாக தேவை. இணைப்பின் போது தீர்வு செய்தல். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வணிக நிறுவனங்களை இணைக்கும் போது, ஒரு நிறுவனம் தனியாக இருக்குது, பின்னொரு நிறுவனமாக இருக்குதுன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து மெர்ஜாகி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கணக்குகளை தீர்ப்பதற்கு இந்த கணக்கியல் முறையாக பதிவு செய்தால் மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எளிதாக நிறுவனங்களை இணைக்க முடியும். இதுதான் கணக்கு பதிவியலோட முக்கியத்துவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.